அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் உபரி ஆசிரியர்களை அரசு பள்ளிக்கு மாற்ற கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் வரும் 15 தேதிக்குள் உபரி ஆசிரியர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, நாமக்கல் மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையே இல்லை எனவும் அதிகரிக்க கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல சிவகங்கை, விருதுநகர், நாமக்கல் மாவட்டங்களில் அதிக அளவில் அங்கீகாரம் இன்றி தனியார் பள்ளிகள் செயல்படுவதாகவும் அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, விழுப்புரம், மதுரை, தென்காசி, கடலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் 9 செல்ல வேண்டிய மாணவர்கள் பள்ளி இடைநிற்றல் அதிகரித்துள்ளதாகவும் இடைநிற்றல் மாணவர்களை கண்டறிந்து கல்வி தொடர்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் 11 செல்ல வேண்டிய மாணவர்கள் பள்ளி இடைநிற்றல் அதிகரித்துள்ளதாகவும் மாணவர்களை கண்டறிந்து மீண்டும் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என கல்வித்துறை ஆணையிட்டுள்ளது.